அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு. பாமகவுக்கு 23 தொகுதிகள் உடன்பாடு கையெழுத்தானது. அன்புமணி ராமதாஸ் ஜி கே மணி இவங்கெல்லாம் இருக்காங்க. உடன்பாடு கையெழுத்தாயிடுச்சான். 23 தொகுதிகளை கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த இதுண்டு இனிமே தான் முடிவு பண்ணுவாங்க. கடைசி நேரத்தில் இப்போ 4.5 வருஷம் வரையும் கம்மன் இருந்து கடைசி நேரத்தில் வன்னியர் போராட்டம்னா அந்த போராட்டம் இந்த போராட்டம் பண்ணி 23 இடத்த பிடிச்சிட்டாங்க பாருங்கள். அந்த 4 வருஷம் எந்த யாருக்கும் மக்களுக்காக எதுவும் செய்யலை. எந்த ஒரு சேவையே செய்யாமல் எப்படி இவங்க ஆட்சிக்கு வந்து எல்லாம் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மக்களுக்காக ஏதாவது கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், மக்களுக்காக குரல் கொடுக்கணும், பல விதத்தில் அவங்களுக்கு உதவிகரமாக இருந்து கடைசியில் அரசியலில் இந்த தொகுதி அந்த தொகுதின்னு எடுத்தால் அதில் அர்த்தம் இருக்குது. ஒன்றும் பண்ணாமல் கடைசி நேரத்தில் ஒரு போராட்டத்தை பண்ணி இதுக்காக வாங்கிட்டு அதுக்காக இடத்த வாங்கிட எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு நடக்கிறதெல்லாம். கரெக்டாக கடைசி நேரத்தில் எலெக்ஷன் வருதுன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணிடுறாங்க ஒவ்வொருத்தரும். தமிழகத்தில் போலீஸ் தீயணைப்புத் துறையில் சிறப்பாக பணியாற்றி 220 பேருக்கு பதக்கம் தலைமை செயலாளர் டிஜிபி வழங்கினார். 3 நாட்களாக நடந்து வந்த பஸ் ஊழியர்கள் போராட்டம் வாபஸ். நேற்று சாயங்காலமே வாபஸ்ன்ட்டாங்க. திமுக கூட்டணியில் நின்று தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை 2 கட்சிகளுக்கு அழைப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும். சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தென் மாவட்டங்களில் 3 நாள் தேர்தல் பிரச்சாரம். சிபிஐ அமலாக்கத்துறை மூலம் என்னை மிரட்ட முடியாது. ராகுல் காந்தி ஆவேச பேச்சு. என்னென்னமோ பண்ணுறாருப்பா அவர். பாமகவை கூட்டணியில் தக்க வைக்கவே இடஒதுக்கீடு மசோதா அவசரமாக நிறைவேற்றப்பட்டதா? அப்படி தக்க வச்சு என்ன இது? கடைசி நேரத்தில் மனுஷன் மக்களுக்கு எந்த சேவையும் செய்யாமல் கடைசியில் எலெக்ஷன் நேரத்தில் எல்லாமே செய்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து கூட்டணி அமைக்கிறாங்க. ஆட்சி இது பண்ணுறதுக்கு என்னென்ன நடக்குதப்பா? சட்டமன்ற தேர்தல் செலவுக்கு ரூபாய் 102 கோடியே 38 லட்சம் துணை பட்ஜெட்டில் ஓ பன்னீர்செல்வம் ஒதுக்கீடு. எவ்வளவு செலவாப்பா? அதிமுக பாமக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். அன்புமணி ராமதாஸ் நம்பிக்கை. என்ன செய்வாங்கன்றது தான் முக்கியம். மறுதேதி குறிப்பிடாமல் சட்டசபை ஒத்திவைப்பு. சபாநாயகர் தனபால் அறிவிப்பு. தமிழக அரசின் நதிகள் இணைப்பு திட்டத்தை கண்டித்து கர்நாடகத்தில் மார்ச் 27ஆம் தேதி முழு அடைப்பு. கன்னட சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவிப்பு. இது தப்பு. நதிகள் இணைக்கிறதுக்கு சொல்லணும்னா இந்தியா முழுக்க இணைக்கணும். அதுக்கு சந்தர்ப்பம் இல்லாததுனால இது மாதிரி தமிழ்நாட்டிலேயாவது இணைக்கிறாங்க. நல்லது செய்கிறதுக்கு கூட முட்டுக்கட்டை வந்து சேர்த்தப்பா. சென்னையில் ரயில் விமான நிலையத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல். ஆம்பூரை சேர்ந்தவரிடம் விசாரணை. இது வேற தேவையில்லாமல் சும்மா இருக்காமல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாததால் விடுதலையானவர் தன் மீது போலீஸார் பொய் வழக்கு போட்டதாக குற்றம் சாட்ட முடியாது. ஐகோர்ட்டு அதிரடி உத்தரவு. மோடியும் எடப்பாடி பழனிசாமியும் பேசுவார்கள், செய்ய மாட்டார்கள். மக்களுக்காக கவலைப்படும் தலைவனாக கவலைகளை தீர்ப்பதில் முதல்வனாக இருப்பேன். மு க ஸ்டாலின் பேச்சு. திறமைசாலியான தீயவனை புத்திசாலி என்று புகழ்வது சரியல்ல. கரெக்டு தான். புத்திசாலியானவன் தீயவனாக இருக்க மாட்டான். உண்மையான புத்திசாலி அந்த புத்தியை நல்வழிப்படுத்தி நல்ல பேர் வாங்கி அடுத்தவன் மனசை நோகாமல் பார்த்துக்கிட்டு தகுந்த மாதிரி சரியாக நடந்துக்கிட்டான் அவன் புத்திசாலி. திறமையாக தீய குணங்களை கொண்டு திறமையாக அதை செயல்படுத்திக்கிட்டு எந்த நேரமும் தீய குணத்தையே வளர்த்துக்கிட்டு அடுத்தவனுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தால் அவன் வந்து புத்திசாலி கிடையாது, தீயவாதி. தீய குணங்களை கொண்டவன் தீய சக்தி கொண்டவனாக தான் இருப்பான், புத்திசாலியாக இருக்க மாட்டான். நாளை முதல் போட ஏற்பாடு தனியார் ஆஸ்பத்திரியில் கொரோனா தடுப்பூசி 250 ரூபாய். 250 ரூபாயா தடுப்பூசி? ஆணவத்தை விட்டொழித்து எரிபொருள் விலையை குறையுங்கள். மத்திய அரசு காங்கிரஸ் வலியுறுத்தல். மு க ஸ்டாலினுக்கும் பாராட்டு. முதலமைச்சரின் செயல்பாடுகள் அரசை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். சட்டசபையில் சபாநாயகர் ப தனபால் பேச்சு.
வால்பாறை அருகே 1 கோடி பரிசு பொருட்கள் பறிமுதல், தேர்தல் அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. சாமானிய மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கு காலதாமதம், சட்ட நடைமுறைகளின் கட்டணம் தடைகளாக இருக்கின்றன. வெங்கையா நாயுடு வேதனை. வெறும் கட்டணம் மட்டும்தான் தடையா இருக்குன்னு இல்லை, பணத்தால் எல்லாரையுமே விலை பேசிட்டு தான் இந்த இடத்துல நடக்கிறது. அதனால தான் பல தவறுகள் நடக்குது. நீதிமன்றத்திலையும் அங்கே இருக்கிற வக்கீலுங்களை வாங்கிடுவாங்க. வக்கீலுங்களுக்கு வக்கீலும் அவங்களுக்குள்ள ஒத்துமையாக போயிட்டு மனுதாரர்களை ஏமாற்றுவாங்க. இப்படி ஏமாற்றப்பட்டவங்க எத்தனை பேர் நாட்டில் உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க. உல்லாசமாக இருந்ததை பார்த்து விட்டதால் பழ வியாபாரி கொலை செய்த மனைவி கள்ளக்காதலோட கைது. சாக்கு மூட்டையில் கட்டி உடலை கிணற்றில் வீசிய கொடூரம். எவ்வளோ மோசம். கள்ளக்காதலிடம் வாலிபர் ஓட்டம் பிடித்ததால் தந்தை அண்ணன் தூக்கு போட்டு தற்கொலை. இது எவ்வளோ மோசம். அண்ணா அந்நியாயமாகி போச்சு. இதுக்கு போய் தூக்கு போட்டு சாவாங்களா? ரொம்ப மோசம். அவசரப்பட்டுட்டாங்க. அவசர புத்தி தான் மனுஷனுக்கு ரொம்ப இது. அமைச்சர்களுக்கு சபாநாயகர் வேண்டுகோள். மறுபிறவி எடுத்து வந்துள்ளேன். அமைச்சர் காமராஜ் உருக்கம். நான் சொன்னேன், அன்றைக்கே சொன்னேன், மறுபிறவி மாதிரி இவர் காமராஜ் உடல்நிலையை பற்றி நான் சொன்னேன். அவர் எப்படியாவது உங்களை அவர் பொழைச்சிடணும். இப்போ அவரே உருக்கமாக சொல்லியிருக்கார் பாருங்கள். ஜெயலலிதா நினைவகத்தில் அதிமுகவினர் அஞ்சலி. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பங்கேற்பு. 5 ஆண்டுகால ஆட்சி முழுமையாக நிறைவு. அத்தைக்கு மீசை முளைக்க போவதும் இல்லை. முக ஸ்டாலின் முதலமைச்சராக போவதும் இல்லை. சட்டசபையில் ஓ பன்னீர்செல்வம் பேச்சு. திமுக எம்பிக்கு எதிரான வன்கொடுமை வழக்கை ரத்து செய்ய முடியாது, ஹைகோர்ட் உத்தரவு. பல செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ளோம், இஸ்ரோ தலைவர் சிவன் பேட்டி. தமிழக அரசியல் திருப்பம். கமல்ஹாசனுடன் சரத்குமார் திடீர் சந்திப்பு. புதிய கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தார். இது கமல்ஹாசனோட கை கோக்க போகிறார் போல இருக்கு. இவருக்கு எத்தனை தொகுதி எப்படி கொடுப்பாங்க என்னன்னு தெரியல. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கூட்டணியாக இது 3வது கட்சியாக இதுவாக பலப்படுத்துறதுக்கு பார்ப்பாங்க. தலைவர்கள் இன்று சட்டசபை தேர்தல். மார்ச் 2ஆம் தேதி முதல் திமுக வேட்பாளர் நேர்காணல் முக ஸ்டாலின் நடத்துகிறார். அதிமுகவுடன் விரைவில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. ஜி கே வாசன் பேட்டி. எல்லாம் கடைசி நேரத்தில் வந்துடுறாங்க. அது வரையும் கண்ணிலே தென்படாத மாதிரி ஆயிடுறாங்க. 5 மாநில சட்டமன்ற தேர்தல். அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்யக்கூடாது, தேர்தல் ஆணையம் உத்தரவு. இந்திய மக்கள் முன்னேற்ற கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார் அர்ஜுனமூர்த்தி. ஜிகே வாசன் கூட இந்த 4 வருஷமாக கண்ணிலேயே தென்படல. ஆள் எப்படி இருக்கிறாரு, உயிரோடு இருக்கிறான்னு கூட எனக்கு சந்தேகம். அந்த அளவுக்கு ஒரு எதுவுமே மேட்ரே வராது. கடைசி எலெக்ஷன் நேரத்தில் தலை காட்டுறாங்க. வன்னியர்களுக்கு உள் இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்ப தேர்தலுக்காகத்தான். டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. கொரோனா பரவல் அதிகரிப்பு. மாநிலங்களும் மத்திய அரசு ஆலோசனை. கண்காணிப்பை தீவிரப்படுத்தும், பரிசோதனைகள் அதிகரிக்கும் அறிவுரை. சும்மா அறிவுரை கொடுத்தா போதுமா? நடவடிக்கையில் இறங்கணும். மூளைச்சாவி அடைந்த மதுரை வாலிபரின் இதயம் தானம். 36 வயது பெண்ணுக்கு மறுவாழ்வு கிடைத்தது. ரேலா ஆஸ்பத்திரியில் அறுவை சிகிச்சை நடந்ததான். 16ஆம் ஆண்டை நிறைவு செய்தது மனிதநேய அறக்கட்டளை. இது ஒன்று ஒரு நல்லது செஞ்சுட்டு போகிறாரப்பா. இதுவே ஒரு சமூக சேவை தான். அரசியலிருந்து இவர் செய்ய முடியாது, இதில் செய்கிறார் அவர் தான். 169 ஜாதிகளை சேர்ந்த 3505 பேருக்கு மத்திய மாநில அரசுகளில் உயர் பதவி. சைதை துரைசாமி பெருமிதம். இது ஒன்று பாராட்டலாம் இவரை. 26 மாவட்டங்களில் 10க்கும் குறைவானவர்களுக்கு கொரோனா தொற்று. சுவிட்சர்லாந்தில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட 16 பேர் அடுத்தடுத்து உயிரிழப்பு. என்னடா இது, மோசமாக இருக்கேன். கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட 16 பேர் அடுத்தடுத்து உயிரிழப்பான். எப்படி மக்கள் பயப்படுவாங்கல்ல. கொரோனா பாதிப்பு பட்டியல். இந்தியா 1,10,79,979 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 156,938 பேர் பலியாயிட்டாங்க. இந்தியாவில் கொரோனா உயிர் பலி தொடர்ந்து குறைகிறது. 17 மாநிலங்கள் உயிரிழப்பு இல்லையா.
தேமுதிமுகவுடன் கூட்டணி பேச்சு, விஜயகாந்துடன் அதிமுக நிர்வாகிகள் சந்திப்பு. அவரை வச்சுக்கிட்டு அப்படியே பிரேமலதா எப்படியோ அவங்க தான் எல்லாத்தையும் நடத்துவாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க. இவர் விஜயகாந்தை ஒரு இதுவாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் எத்தனை தொகுதி கொடுப்பாங்களோ என்ன ஏதோ. முக ஸ்டாலினுக்கு நாளை பிறந்த நாள். அண்ணா கருணாநிதி பெரியார் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார். தேர்தல் நடத்தி விதிகள் அமல் எதிரொலி. தலைமைச் செயலகத்தில் எடப்பாடி பழனிசாமி படங்கள் அகற்றம். ஜெயலலிதாவின் படங்கள் திரையிட்டு மூடல். சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு எதிரொலி. போலீஸ் வருவாய்த்துறை அதிகாரிகள் இடமாற்றம். படிப்படியாக அழித்துவிடும் தமிழக கோவில்களை பாதுகாக்க பக்தர்களிடம் கொடுங்கள். ஜக்கி வாசுதேவ் ட்விட்டரில் வலியுறுத்தல். படிப்படியாக அழிந்து வரும் தமிழக கோவில்களை பாதுகாக்க பக்தர்களிடம் கொடுங்கள். பக்தர்கள் என்ன? காரைக்கால் விழுப்புரத்துக்கு மத்திய மந்திரி அமித்ஷா இன்று வருகை. போக்சோ வழக்கு விசாரணையில் முரண்பாடு. நீதிபதி இன்ஸ்பெக்டர் அரசு வக்கீல் நேரில் ஆஜராக வேண்டும். ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு. நீதிபதி இன்ஸ்பெக்டர் அரசு வக்கீல் நேரில் ஆஜராக வேண்டுமா? பார்த்தீங்களா எப்படி இருக்கு கதை. தமிழகத்தில் 761 தனியார் மருத்துவமனைகள் கொரோனா தடுப்பூசி மையங்கள். சுகாதாரத்துறை தகவல். துணைவேந்தர் சூரப்பாவுக்கு எதிரான ஊழல் புகார். விசாரணை ஆணையத்தின் அடிமை தமிழக அரசு ஹைகோர்ட்டு. தாம்பரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு பிரிட்டிஷ் ஸ்டைல் வில்லா. காசா கிராண்ட் அறிமுகப்படுத்துகிறது. வென்றெடுத்து விட்டோம், இனிப்பு வழங்கி கொண்டாடுவோம். 10.50% இடஒதுக்கீட்டின் பயன்களை வீடுகளுக்கு சென்று சேர்க்க வேண்டும். தொண்டர்களுக்கு டாக்டர் ராமதாஸ் வேண்டுகோள். பிட் நோட்டீஸ் கொடுக்கணுமா? வீடு வீடுக்கு போயிட்டு. சிறையில் கைதிகள் கலவரம். 25 பேர் பலி. ஹைதி நாட்டில் 200 கைதிகள் தப்பி ஓட்டம். ஏற்கனவே ஒரு தடவை நடந்துச்சான். முக ஸ்டாலின் எம்எல்ஏ அலுவலகத்துக்கு சீல். முக ஸ்டாலினுடைய எம்எல்ஏ அலுவலகத்துக்கு சீல் போட்டிருப்பாங்க போல. கொளத்தூர் தொகுதி எம்எல்ஏ முக ஸ்டாலின் சட்டமன்ற அலுவலகத்தில் திருவிகா நகர் மண்டல அதிகாரிகள் சீல் வைத்தபோது எடுத்த படமா? தமிழக சட்டமன்ற தேர்தல் தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் பெரவல்லூர் ஜவஹர் நகர் முதல் பிரதான சாலையில் உள்ள திமுக தலைவரும் கொளத்தூர் தொகுதி எம்எல்ஏவான முக ஸ்டாலின் சட்டமன்றத்தில் அதுக்கு சீல் வச்சு மூடுறாங்க. சென்னையில் புதிய பாலங்கள் கட்ட ரூபாய் 260 கோடி மாநகராட்சி பட்ஜெட்டு ஒதுக்கீடாம் பட்ஜெட்டில். காதலன் இறந்த துக்கம் தாங்காமல் பட்டதாரி இளம்பெண் தீக்குளித்து தற்கொலை. எவ்வளோ மோசம் பாருங்க. திருமண ஆசை வார்த்தை கேரள சிறுமி கடத்தல். பானிபூரி வியாபாரி கைது. பானிபூரி சாப்பிடுவாங்க பசங்க. அமைந்த கரையில் பெண் கொலை வழக்கில் 2 பேர் கைது. கத்தியால் குத்தப்பட்ட வாலிபர் சிகிச்சை பலனின்றி சாவு. கொலை வழக்காக மாற்றம். முப்பத்தேழு வருடங்களுக்கு பின் முந்தானை முடிச்சு படம் மீண்டும் தயாராகிறது. தமிழ் படத்தில் நடிக்க மல்லிகா ஷெராவத்துக்கு கோடிக்கணக்கில் சம்பளமா? ரொம்ப நாளாக மல்லிகா ஷெராவத்துக்கு என்னானாங்கனே தெரியல, இப்போ திரும்பவும். தேசிய விருதை குறிவைத்து விபசார பெண் தாதா வேடத்தில் ஆலியா பட் நடிக்கிறாராம். ஆலியா பட்டுக்கும் அந்த கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்லை. அது கொஞ்சம் நல்லா ஹைட்டு ஹீட்டு வெயிட்டு இருக்கணும், தாதா மாதிரி இருக்கணும்னா. இது சின்ன பொண்ணு மாதிரி இருக்கும். நடிகை கங்கனாவுக்கு இமெயில் விவகாரம். நடிகர் கிருத்திக் ரோஷன் போலீஸில் ஆஜராகி வாக்குமூலமும். அப்படி ஏற்கிறார் கிருத்திக் ரோஷன். அவங்க பசங்களே இப்போ இப்படி வளர்ந்துட்டுருப்பாங்க போல. மகா மேலாவையொட்டி திரிவேணி சங்கமத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடல். பிரயாக்ராஜில் கோலாகலம். இந்தியாவுடன் நீண்டகாலமாக நிலுவையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண பாகிஸ்தான் தயார். இம்ரான்கான் அறிவிப்பு. பாருங்க, பேச்சுவார்த்தைக்கு தயார். அவ்வளோதான், பேச்சுவார்த்தைன்னு நல்லபடியாக குமுகமாக முடிச்சுக்கணும். அதை விட்டு சும்மா மனுஷனுக்கு நிம்மதி கெட்டு போதுன்னா காரணம் பிரச்சனைங்க தீராத இருக்கிறதுனால தான். பேச்சுவார்த்தையிலே பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டு வாழற வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு சும்மா இழுத்தடிச்சுக்கிட்டு பிரச்சனையை அந்த பக்கமும் பிரச்சனையை உருவாக்கி இந்த பக்கமும் பிரச்சனையை உருவாக்கி அவங்களும் வாழாமல் இவங்களும் வாழ முடியாமல்
அது ரொம்ப தப்பு. அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, நாட்டில் உலாவுறவங்க நிறைய பேர் அது மாதிரி இருக்கிறாங்க. அவங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க, அடுத்தவங்களையும் நல்லா இருக்க விட மாட்டாங்க. பிரச்சனையை சுமூகமாக முடிச்சுக்கிட்டு அவங்களது அவங்களது இவங்களது இவங்கன்னா எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ராஜஸ்தானில் நூதன திருட்டு, சுரங்கம் தோண்டி வெள்ளி பொருட்கள் அந்நிய பலே திருடர்கள். எப்படி இருக்கு? நாட்டின் முதல் பொம்மை கண்காட்சி, பிளாஸ்டிக்கை குறைவாக பயன்படுத்த வேண்டும் பிரதமர் மோடி வேண்டுகோள்.